ஈழ மக்களுக்காக கூட நின்று குரல் கொடுத்த ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி. மேடைக்கு மேடை பவர்ஃபுல்லாக பரப்புரை பண்ண ஒரு கட்சி. கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்றது அவங்களோட கோரிக்கையாக அந்த டைமில் இருந்தது. குற்றவாளிகளை வந்து பனிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் அங்கே ஈழத்தில் வந்து ஜினோசைட் நடந்தது தப்பு, அந்த ஜினோசைட் செஞ்சவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்றது நம்ம பொசிஷனாக இருக்கும்போது இன்றைக்கி இந்த ரெசல்யூஷனை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருக்கணும். கிரவுண்டில் அதே வேகத்தோடு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இந்த 10 வருஷத்தில் என்ன பெருசாக மாறிடுச்சு 2009லேருந்து இன்னைக்கு? என்ன அழித்தலுக்கு துணை நின்று செயலாற்றி விட்டு மற்ற நாடுகளிலிருந்து பேரழிவு ஆயுதங்களை எல்லாம் தெரிவிக்கிறதுக்கு உதவியும் செய்துவிட்டு இலங்கையை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கும் இந்தியா எப்படி முன்வரும்? பவர்ஃபுல்லான போராட்டங்கள்லாம் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு கட்சி இன்னைக்கு இந்த இஷ்யூக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. எங்கள் ட்விட்டர் ஹேண்டிலில் ஒரு அறிக்கையை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படின்றத தாண்டி வேறு எந்த செயல்பாட்டுக்கான ஆதாரத்தையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ இந்த பேட்டிக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதாவது என்ன அப்படின்னம்னா, விமர்சனத்தில் வந்துட்டு ரெண்டு விதம் இருக்குது. விமர்சனத்தை புரிஞ்சிக்க கொள்ளும் போது என்ன அப்படின்னீங்கன்னா, விமர்சனம் வந்துட்டு இது நம்மளை வந்துட்டு சிறுமைப்படுத்துறதுக்கான விமர்சனம், நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்துட்டு குறைக்கிறதுக்கான ஒரு வேலை அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயன் அதற்கு நிறைய தெரியும். எனக்கு அதெல்லாம் முக்கியம். எனக்கு சீமானை விட நாம் தமிழர் கட்சி முக்கியம். நாம் தமிழர் கட்சியை விட தமிழ்நாட்டின் நலன் முக்கியம். வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக யூஎன்ஹெச்ஆர்சியில் வந்து ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டான ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, 22 நாடுகள் வந்து அதை அந்த ரெசல்யூஷனை ஆதரித்து ஓட் பண்ணாங்க. ஒரு 11 பேர் வந்து அதுக்கு எதிராக ஓட் பண்ணாங்க. 14 நேஷன்ஸ் வந்து ஓட் போடல, அப்டெயின் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒரு நாடு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்துல வந்துட்டு இந்தியா எப்படி தான் நிற்கும், இந்தியா ஒதுங்கி நின்னாலே தீர்மானம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். அப்போவே வந்து இது சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்குது. இந்தியா வந்துட்டு இலங்கைக்கு எதிராக செயல்படவும் இல்லை, இலங்கைக்கு எதிராக யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் இல்லை, வரக்கூடிய அந்த தீர்மானத்தை வந்துட்டு அதை ஆதரிக்கவும் இல்லை. அப்போ அந்த தீர்மானம் நிறைவேறுறத அது உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கலாம். இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, 8 கோடி மக்கள் இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது அவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இந்தியா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்திற்கு ஆதரவளிக்காமல் ஒதுங்கி கொண்டது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் டிப்ளமேட்டிசம், அது ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ஷன். ஒரு மனித உரிமை, அதுவும் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு இன அழித்தல் நடந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில், அதற்கான இந்த போர்க்குற்றம் மனிதகுலத்திற்கு எதிரான அநீதி அப்படின்ற அளவில் கூட ஒரு தீர்மானத்தை, விசாரணைக்கான ஒரு தீர்மானத்தை கூட ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவிற்கு துணிச்சல் இல்லை அப்படின்னா, அதற்கு காரணம் அது வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, இலங்கையை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கு, இலங்கையோட தன்னுடைய உறவுகளை பலப்படுத்த இன்னமும் அது முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, அதை வந்துட்டு அது இழக்க தயாராக இல்லை அப்படின்றது அது முதல்ல காட்டுது. ரெண்டாவது அது என்ன காட்டுதுன்னா, அதுக்கான கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் கொஞ்சம் பாசிட்டிவானது. அதில் முதல் முறையாக இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னம்னா, தமிழர்களுக்கு வந்துட்டு சுயமரியாதையோடு அவர்களுக்குரிய உரிமையோடு வாடணும், அவங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும், பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்தியாவுடைய தூதர் பயன்படுத்தியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறேன். எனவே இன்றைக்கி இந்தியாவுடைய ஸ்டாண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும், இந்த மனித உரிமை தமிழர் பிரச்சனை வரைக்கும் பார்த்திங்கன்னா 50-50. தமிழர்களை நாங்கள் கைவிடவும் இல்லை, இலங்கையோடு நாங்கள் முறிச்சிக்கவும் இல்லை அப்படின்றத இது வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த நிலையிலே இந்தியா தொடர முடியுமான்னா, எதிர்காலத்தில் தொடர முடியாது. இலங்கையில் இந்த விசாரணை ஒருவேளை இலங்கை அரசு முன்னெடுக்கலை அப்படின்னம்னா, இலங்கை அரசை காப்பாற்றக்கூடிய எந்த நடவடிக்கையிலையும் நடுநிலை வகித்தன்னா இந்த வாக்களிக்காமல் இருந்த ஒதுங்கி நின்ற இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. சரிதானா? அந்த இடத்துல ஒரு விசாரணை பொறிமுறை அமைக்கணும் போது, அதை அமைக்காத பட்சத்தில் இவங்க எப்படி போவாங்க? இலங்கைக்குள்ளே போக முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா, இலங்கையை வற்புறுத்தாமல் விட்டாலே இலங்கை வந்துட்டு மறுபடியும் சிக்கும். இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ராசிக்யூட்டிங் ஸ்ரீலங்கா. ஏன்னா இந்த போரில் பாதிக்கப்பட்டவர்கள், யாரால் பாதிக்கப்பட்டவர்கள், இலங்கை இராணுவத்தால் எப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது.
மிஷல் பாஸ்லே அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே இருந்த மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டு விஷயம். மூணாவது முக்கிய விஷயம், அதையெல்லாம் இலங்கையிலேயே ஒரு ஆஃபீஸ் அமைச்சு அங்கே வந்துட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூணாவது விஷயம். இந்த ரெக்கார்டிங் அப்படின்ற எவிடன்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் எவிடன்சஸ் வந்துட்டு எதிர்காலத்தில் இலங்கையை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போதோ அல்லது இலங்கைக்கு எதிரான ஒரு ட்ரிபியூனல் அமைக்கும் போதோ அது பயன்படும். ஆக இந்த எடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு, அது என்னதான் பலவீனமாக தமிழர்களால் கருதப்பட்டாலும் அது கட்டாயம் ஒரு அடுத்த கட்ட முன்னெடுப்பிற்கான ஒரு படிக்கட்டு தான். ரைட். இப்போ வந்து இந்தியா ஓட் போடலை, பட் ஆனாலும் இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பட் இது வந்து மாரலி ரைட் அப்படின்ற ஒரு மாரலி ரைட் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ டிஜிடி சுதன் அவர்களோட இன்டர்வியூல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நமக்கு யூரோப்பில் நிறையா சப்போர்ட் இருக்குது, பட் அதெல்லாம் விட நாங்கள் இந்தியாவோட சப்போர்ட்டை வந்து நாங்கள் பெரிதாக மதிக்கிறோம். எங்களோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்தியா வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்தியா எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் நின்று லீடர்ஷிப் எடுத்து இதை வந்து கொண்டு போகணும், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கான காரணம் என்னென்னா, தமிழர்கள் பெரும்பான்மையான தமிழர்கள் உலகத்தில் வாழக்கூடிய பகுதி வந்து இங்கே. ஸோ நம்மளோட நாடு இந்தியா, நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசன், நம்மளோட நாடு நம்மளோட ஆஸ்பிரேஷனை வெளிப்படுத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் கிளைம். பட் அங்கே நடந்தது வந்து வேறு மாதிரி நடந்திருக்கு. இல்லை, லாட் ஆஃப் வாட்டர்ஸ் ஹஸ் ஃப்ளோன் பை பாலிடிக்ஸை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அழித்தலுக்கு துணை நின்ற நாடு இந்தியா அப்படின்றத ஆதாரபூர்வமாக புத்தகம் எழுதினவன் நான். அந்த இடத்துல என்ன அழித்தலுக்கு துணை நின்று செயலாற்றி விட்டு மற்ற நாடுகளிலிருந்து பேரழிவு ஆயுதங்களை எல்லாம் தெரிவிக்கிறதுக்கு உதவியும் செய்துவிட்டு இலங்கையை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கும் இந்தியா எப்படி முன் வரும்? இப்படி பண்ண விஷயத்தை சொல்கிறவங்களுக்கு நான் இந்த கேள்வி வைக்கிறேன், எப்படி வரும், முன் வரும்? அது ரொம்ப டீப்பர் இன்டு த ஸ்ட்ரகிள், அது வந்துட்டு ரொம்ப ஆழமாக போய் மாட்டிக்கிட்டு இருக்குது இந்தியா. ஸோ இந்தியா வந்துட்டு இலங்கையை ப்ராசிக்யூட் பண்ண நினச்சதுன்னா, இன்டர்ன் இலங்கை தன்னை காட்டி கொடுத்து விடும் அப்படின்றது இந்தியாவுக்கு தெரியும். எஸ்எல் வார் ஆன் டெரர் அப்படின்ற ஒரு சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா, இந்தியா எப்படிப்பட்ட உதவிகள்லாம் செஞ்சிச்சு, எப்படிப்பட்ட டிப்ளமேட்டிக் எஃபர்ட் எல்லாம் எடுத்தது, எப்படி சர்வதேசத்தினுடைய அழுத்தத்தை அது முன்னின்று தடுத்து இலங்கையை காத்தது அப்படின்றதெல்லாம் இருக்கும், இலங்கை அரசை காத்தது அப்படின்றதெல்லாம் இருக்கும். எனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, தமிழருக்கு அது உதவ முற்பட்டாலும் கூட இலங்கையை ப்ராசிக்யூட் பண்ணி அது முடிக்காது. தமிழருடைய தரப்பில் முழுமையாக நின்று தான் தமிழருடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வுக்கு அது வரும். அது எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம், அது எதிர்காலம் தொடர்பானது. இன்றைய நிலையில் பார்த்திங்கன்னா, இலங்கையில் இந்தியா அவமதிக்கப்படுது, தட் இஸ் ஃபார் ஷுர், அது ரொம்ப தெளிவானது. எப்படினா, அந்த ஈஸ்டர்ன் கண்டெய்னர் டெர்மினலில் வந்துட்டு கொடுத்து அதை பிடுங்கிட்டது ஒன்று, வெஸ்டர்ன் டெர்மினலில் வந்துட்டு இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதை இன்னமும் கூட அதை அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருக்கிறது ஒன்று. இந்தியாவோடய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இலங்கையில் அதனுடைய கார்பரேட்டுகளுடைய இன்ட்ரெஸ்ட் தான், அதானி இன்னும் அந்த மாதிரி பல்வேறுபட்டவர்கள், அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்துட்டு பின்னாடி நிற்கிது இந்தியா. ஸோ இந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டெல்லாம் என்றைக்கு வந்துட்டு இலங்கையால் முழுமையாக வெட்டப்படுமோ அன்றைக்கி தான் இந்தியா வந்துட்டு முழுமையாக தமிழர் பக்கம் வந்து நிற்கும். இந்த கலையதார்த்தத்தை பிடிச்சிக்கங்க. இதையும் தாண்டி ஒன்று இருக்குது, இந்தியாவிற்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், இந்து மகா சமுத்திரத்தில் சீனாவுடைய செல்வாக்கை வீழ்த்தணும் அப்படின்னு வரும்போது அது கட்டாயம் இலங்கைக்கு எதிராக செயல்பட்டாகணும். ரைட். இதில் தான் கேள்வி என்னென்னா, இப்போ ஓட் போட்ட பேட்டர்னை பார்க்கும்போது கிளியராக ரெண்டு பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சைடில் வந்து சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான் இருக்குது. இந்த நாடுகளுக்கு வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் அப்போஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு பிளாக் வந்து இந்த ரெசல்யூஷனுக்கு ஃபேவரபுளாக ஓட் போட்டிருக்காங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது மற்ற நாடுகள்லாம் கிளியராக ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றதுல ஒரு கிளியர் ஸ்டாண்ட் இருக்குது, ரெண்டு பிளாக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இந்தியா தான் அன்டிசைடடாக நடுவில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியும். அன்டிசைடடான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நாங்களாம் 2012-13 வந்துட்டு லண்டனில் வந்துட்டு என்ன அழித்தலை வந்துட்டு ஒரு முக்கிய பிரச்சனையாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னபோது, ஏன்னா அவங்களெல்லாம் போர் நிறுத்தம், மனித குலத்திற்கு எதிரான அநீதின்னு ரெண்டு அடிப்படைகளில் மட்டும் நிற்கும் போது என்ன அழித்தலும் சேர்க்கணும்னு சொல்லி அந்த கான்ஃபரன்ஸை நாங்கள் போடும்போது, ஈழத்திலேருந்து வந்தவங்க, இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு போயிட்டு பிரிட்டனுடைய தெற்காசிய தென்கிழக்கு ஆசியாவிற்கான செயலர் மிஸ் மிடில் செக்ஸ் அவங்கள போய்ட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையில் வந்துட்டு இந்தியா என்ன செய்தோ இந்தியாவோட முன்னெடுப்புக்கு ஒத்து தான் நாங்கள் அடுத்த ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம், எனவே இந்தியாவை தான் நீங்கள் போய் பாருங்கள், இந்தியா செஞ்சால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா வந்துட்டு இந்த தீர்மானத்தை வந்துட்டு விரும்பலன்னு வச்சுக்கோங்க, இந்தியா விரும்பாத இந்த தீர்மானத்தை பிரிட்டனோ ஜெர்மனியோ கொண்டு வந்துருக்க முடியுமா, இத்தாலியோ? அப்போ என்னன்னா அதான் சொல்ல வரேன், 50-50. இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்களுக்கு எதிராக ஒரு இடம் வரும்போது நான் அதை சொன்னேன், ஒதுங்கி நின்னாலே தீர்மானம் நிறைவேறும்னு நான் சொன்னது காரணம் இதுதான்.
எப்படி இது வரும், தீர்மானம் வரும், அது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஒரு வாட்டர்டு டவுன் அப்படின்னு சொல்கிற மாதிரி குறைச்சி தான் அந்த தீர்மானம் வரும். ஆனால் அது அடுத்த ஸ்டெப்புக்கான அது விடயங்கள் எல்லாமே அதில் இருக்கும், அதெல்லாம் அதில் இருக்குது, அந்த தீர்மானத்தில் இருக்குது. ஒன்று அந்த ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்சஸ், இன்னொன்று ஒரு சர்வதேச அளவிலான அந்த ஒரு சர்வதேச ஒரு ஒத்துழைப்புடன் கூடனான ஒரு விசாரணை பொறிமுறை, மூணாவது விஷயம் அந்த ரெக்கன்சிலியேஷன். இது மூணுத்தையும் இலங்கை செய்ய போகிறதில்ல, செய்ய வந்துட்டு சீனாவை அனுமதிக்காது, செய்யாது இருந்து பார்க்கலாம் என்ன வருது பார்க்கலாம் அப்படின்னு வாங்க. அப்போ வந்துட்டு இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பின் மீது தான் அடுத்த கட்டமான நடவடிக்கை கட்டமைக்கப்படும். அப்படி ஒன்று கட்டமைக்கும் போது மறுபடியும் இதை கையை கட்டிட்டு நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போவே இந்தியா இதற்கு மேலே வந்துட்டு இதில் தலையிடாது, விட்டுரும், கைவிட்டுரும். இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ யூஎன்ஹெச்ஆர்சியில் வாக்கெடுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேட்டி பண்ணியிருந்தோம். அதில் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரெசல்யூஷன் வந்து வாக்கெடுப்புக்கு வரப்போகுது. ஸோ இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய போராட்டங்கள்லாம் நடக்குது, பட் தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலில் தமிழ் தேசிய கட்சிகள், பெரிய தமிழ் தேசிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சிகள்லாம் எதுவும் பெருசாக பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி இப்பயும் நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஏன்னா இப்பயும் கொடுக்கப்படுற ஒரு ஆதாரம் என்னென்னா, அந்த ட்விட்டரில் இருக்க ஒரு போஸ்ட் வந்து நாங்கள் ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி எதுவும் பெருசாக நடக்கலை. ஸோ இன்றைக்கும் அந்த கொஸ்டின் எனக்கு கரெக்டான கொஸ்டின் மாதிரி தான் தெரியுது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய எதிர்வினைகள் வந்துருந்தது அது. இல்லை, எதிர்வினைகள்லாம் வரட்டும், அதை பற்றிலாம் நான் கேட்ட அடிப்படை ஒரே ஒரு விஷயம்தான், தமிழீழ விடுதலையை நோக்கி முன்னெடுக்கப்படக்கூடிய அரசியல் என்ன, ஒன்று அங்கே இலங்கையில் நடத்த இன அழித்தலுக்கான நியாயம் தேடல், இந்த ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு சர்வதேச சமூகம், தமிழ் சமூகம் வந்துட்டு ரொம்ப ஆழமாக விளையாட்டுக்கிட்டு இருக்கு. அதில் யார் இவங்களாம் இணைச்சிக்கிட்டாங்க சொல்லுங்கள், இவங்க எந்த இடத்துல இணைச்சிக்கிட்டாங்க? எதுவுமே இல்லை. அதனால தான் சொல்ல வரேன், தமிழர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா மிக ஆழமாக முன்னெடுக்கிறாங்க அவங்க, புரியுதுங்களா? இங்கேருந்து அதற்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னமும் வந்துட்டு அந்த மே 18ஆம் தேதி ஒரு அழுகு அழுகு வருது, அதுக்கப்புறம் 25-26 நவம்பரில் வந்துட்டு ஒரு அழுகு அழுகு வருது, இதெல்லாம் வந்துட்டுலாம் எவ்வளோ காலம் பண்ணுவீங்க? பிரதானமாக நீங்கள் அது கமெண்ட்ஸ் பார்க்கும்போது பிரதானமாக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க, அந்த அறிக்கையை வந்து நாம் தமிழர் சார்பாக அந்த அறிக்கையை வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்லையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிக்கையை நம்ம பார்க்காம பேசியிருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அவங்க நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க எனக்கு தெரியல, ஒரு நாளைக்கு 100-150 வீடியோ பார்க்குறோம், அதில் உங்களுடைய வீடியோ வரலன்னா என்ன பண்ணுறது? வந்தால் இதான் சொல்லி செஞ்சார் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம வச்சது என்னது, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு வரும்போது அந்த ஸ்ட்ரென்த்தை நீ வந்துட்டு காட்டு, அதுதான் முக்கியம். இதை வச்சு அரசியல் பண்ண சொல்லலை, இதை வச்சுட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு ஒரு கோரிக்கையை வந்துட்டு அடுத்த நிறுத்தமாக எடுத்து வை, அதுதான் முக்கியம். நீங்கள் வந்துட்டு பெரிய சவடால் அடிக்கிறீங்களே, நாங்கள் தான் நாங்கள் தான்னு, அதனால் நான் இதை சொன்னேன். நீங்கள் செஞ்சீங்களா, ஏன் செய்ய தோணலை அது சொல்லுங்கள். என்ன எக்ஸாக்டாக செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் தான் சொல்ல வர அந்த பேரடி, இப்படி தானே நாங்கள் பண்ணோம். ஒரு ஒரு பிரச்சனைக்கும் நாங்கள் வந்துட்டு, நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவன், எனக்கு தெரியும் எதை என்னென்ன செய்ய முடியும்ட்டு. இல்லாத வெளியிலேருந்து பேசுறதுன்றதுலாம் வேறு, நான் இருந்து உள்ளே பார்த்தவன் செஞ்சவன், புரியுதுங்களா? வெற்றியும் பெற்றவங்க. அதனால் வந்துட்டு இப்படி தான் அதை செய்யணும் அப்படின்னா அப்படி தான் முன்னெடுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி இந்த தமிழினம் செயல்பட போகுதுன்னு பாருங்கள். ஒரு பேரணின்றது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த பொத்துவில்லேருந்துட்டு பொலிகண்டி வரையிலான அந்த பேரணி தானே இலங்கையை உலுக்குச்சு. அது வந்துட்டு ஒரு எழுச்சியினுடைய வெளிப்பாடு, அந்த எழுச்சியினுடைய அடையாளம், அதை செய்யணும். இதை சொன்ன உடனே இதை நீ செய்ய வேண்டியதானே அப்படிலாம் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லிட்டு அலையாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. இது ஒரு ஆழமான ஒரு அரசியலை வந்துட்டு பின்னி முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் இது. இது ஏதோ ஒரு கட்டத்தில் பேசிட்டு விட்டுட்டு போகிற விட என் கிடையாது ஏழு பிரச்சனைன்றது, எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, ஏழு பிரச்சனை அப்படின்றது நவ் அண்ட் தென் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பொழுதும் நாட்டோடையும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடையும் சம்மந்தப்பட்டு நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு விடையும் அது. இதில் வந்துட்டு நாம் மட்டுமே ஆக்டர்ஸ் கிடையாது, இல்லை நிறைய பேர் வர்றாங்க. அப்போ தொடர்ந்து தமிழினத்தினுடைய ஒரு சீரிய செயல்பாடு தான். நான் தேர்தல் காலத்தில் இதை பேசுகிறதே நான் அனுமதிக்க மாட்டேன். தேர்தலின் போது இது ஏழு பிரச்சனை பேசுகிறது நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா, அது ஐநா மனித உரிமை மையத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு வரும்போது நாம் வந்துட்டு அதை சொல்லணும், அப்படியான ஒரு முன்னெடுப்பு செய்யணும்.
புரியுதுங்களா? இது தேர்தல் காலம் அப்படின்றதுக்காக ஒருவேளை காவல்துறை வந்துட்டு அனுமதி மறுக்கலைன்னா மறுத்திருந்தால் கூட வேறு ஒரு வழியில் நம்ம அதை தெரியப்படுத்தலாம், ஒரு ஹேஷ்டேக் போட்டு நம்ம முன்னெடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு தமிழர்கள் செய்யக்கூடியது தான். எனவே அப்படிப்பட்ட எதையும் செய்யாதது இந்த கட்சியை மட்டும் இல்லை, நான் பொதுவாகவே சொல்ல வரேன், இது ஒரு பெரிய குறைபாடு. நமக்கு அரசியலை சரியாக முன்னெடுக்க தெரியணும். இது வந்துட்டு சர்வதேசத்தோட ஒரு நாடற்ற ஒரு இனம் செய்யக்கூடிய ஒரு விடையாது, ஒரு தேசிய இனம் செய்யக்கூடிய ஒரு விடையாது. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த இதை படிச்சிட்டதுக்கு பிற்பாடு அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதையும் அடுத்த கட்டம் எப்படி செயல்பட போகிறோம் அப்படின்றதையும் நான் தீர்மானிக்கணும் நம்ம. புரியுதுங்களா? அப்படியே அது அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு முறை வந்துட்டு செப்டம்பரில் வரும்போது மறுபடியும் இதை பற்றி பேசுகிறது அப்படிலாம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நான் ஈழத்தை பற்றி அந்த புத்தகத்தை நான் எழுதியே இருக்க மாட்டேன். நான் ஏன் அதை எழுதுறேன்? வெளியிடப்பட்டது 2015. ஏன்? யார் பின்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரபாகரனுக்கு போர் நடத்த தெரியலை, நானாயும் இருந்தால் அப்படிலாம் சொன்னாங்க. அதை போய் பாருங்கள், அவர் எப்படி ஒரு ஒரு முடிவுகளையும் எடுத்தாங்கன்றதை பாருங்கள், எப்படி இந்த சர்வதேசத்தினுடைய சூழ்ச்சி எப்படி வந்து கெடுத்துச்சுன்றதை பாருங்கள், எப்படி ஒரு ஒரு முடிவையும் வந்துட்டு இந்தியா தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த இன அடித்தளை வந்துட்டு ஊக்குவிச்சுது அப்படின்றத பாருங்கள். எல்லாமே வந்துட்டு ஆழ்ந்த ஆதாரத்தோடு நான் எழுதுனேன். எதுக்கு சும்மா தூக்கி போட்டு அழுகிற அரசியல் பண்ணுறதுக்கா? நீங்கள் என்ன இன்றைக்கி பேச போகிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் அவர் 20 ஆண்டுகால மாவீர தின உரையில் சொல்லிட்டார். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரகடனம் ஆழ்ந்த புரிதல் அது. அதை வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு களத்திலையும் பண்ணணும், அதை ஒவ்வொரு வாய்ப்புலையும் முன்னெடுக்கணும். கேள்வி என்னென்னா, இப்போ 2009-10 நான் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்த்துருக்கேன். ரொம்ப ரேடிக்கலான ஒரு பார்ட்டி, ஈழ மக்களுக்காக கூட நின்று குரல் கொடுத்த ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி. மேடைக்கு மேடை பவர்ஃபுல்லாக பரப்புரை பண்ண ஒரு கட்சி. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஈழத்தில் நடந்தது வந்து ஒரு பெரிய ஒரு அநீதி, அங்கே தமிழர்களை கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்றது அவங்களோட கோரிக்கையாக அந்த டைமில் இருந்தது. போரை நிப்பாட்டணும், நியாயமும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி வந்து குற்றவாளிகளை வந்து பனிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் அங்கே ஈழத்தில் வந்து ஜினோசைட் நடந்தது தப்பு, அந்த ஜினோசைட் செஞ்சவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்றது நம்ம பொசிஷனாக இருக்கும்போது, இன்றைக்கி இந்த ரெசல்யூஷனை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருக்கணும். கிரவுண்டில் அதே வேகத்தோடு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இந்த 10 வருஷத்தில் என்ன பெருசாக மாறிடுச்சு 2009 இப்போ இன்றைக்கும்? நான் தான் சொல்ல வரேன். இது வந்துட்டு என்னென்னா, அந்த ஒரு ஆழ்ந்து முன்னெடுக்கப்பட்ட முயற்சியில் வந்துட்டு இவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருந்தது. நீங்கள் நாங்கள் வந்துட்டு நாம் தமிழரில் எப்படி நாங்கள் ரெசல்யூஷன் போட்டோன்னா, குறிப்பாக 2011-2011 அங்கே வேலூரில் நாங்கள் ஒரு பேரணி நடத்தி ஒரு பெரிய ஒரு மாநாட்டை போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தும் போது நாங்கள் சொன்னோம், தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய சிக்கல் ஈழத்தினுடைய சிக்கலோடு ஒன்றிணைந்தது தான் தமிழீழ விடுதலையாகட்டும், மீனவர் பிரச்சனையாகட்டும், எழுவர் விடுதலையாகட்டும், இந்த மூணும் நாம் தமிழர் கட்சியினுடைய அசைக்க முடியாத இலக்குகள், தவிர்க்க முடியாத இலக்குகள். அந்த தீர்மானத்தை எழுதினவன் நான் தான் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஏன் அதை நாங்கள் சொன்னோம்? அந்த இடத்துல தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டே வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எழுவர் விடுதலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பங்களிப்பு, நாம் தமிழர் கட்சி ஈடுபட்ட விதம், ஐயா பட நெடுமாறன் வந்துட்டு அது அது அந்த வடக்கு ரீதியாக சட்ட ரீதியான அந்த போராட்டத்தை தொடங்கி வச்சு 19 பேரை மீட்டதற்கு பின்னால் 7 பேரை மீட்பதற்கான அந்த தொடர் போராட்டத்தில் வந்துட்டு பின்னாளில் நாம் தமிழர் வகித்த பங்கு குறிப்பிடத்தக்கது, சிக்னிஃபிகண்ட். அதான் அந்த நீதிமன்றத்தில் எடுத்து அந்த நிறுத்தந்து அப்போ செல்வி ஜெயலலிதா உதவந்து. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அரசோடு நாம் தமிழர் கட்சி சேர்ந்து செயல்பட்டது. அப்போ அது எவ்வளோ வீரியமிக்க, எவ்வளவு ஆழமான ஒரு செயல்பாடு பாருங்கள். அப்போ நாங்கள்லாம் பண்ணது அது தான். இனத்திற்கான நோக்கு அப்படின்னு வரும்போது அரசியலை பின்னாடி தள்ளுறோம் இல்லையா, பின்னாடி தள்ளிட்டு இதை முன்னாடி பண்ணுறோம். அப்படி தான் நாங்கள் ஒன்று ஒரு விஷயத்தையும் நாங்கள் பண்ணுவோம். ராமேஸ்வரத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணது, பின்னால் எல்லாம் மாறுது, அதை அவங்களே பார்த்துக்கிட்டோம். 2010 2021 இந்த 11 ஆண்டுகளில் என்னென்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோ. அதற்காக சில விளக்கங்கள் கூட சில தம்பிமார்கள், ஓரிரு தம்பிமார்கள் கொடுத்தாங்க, நான் அதையும் ஏற்கிறேன். நாம் தமிழர் கட்சியை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழுத்தம் வந்துட்டு கொடுக்கறது, அவங்களுடைய போராட்ட பலத்தை வந்துட்டு குறைக்கிறது, ஒடுக்கிறது அப்படின்ற ஒரு முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்கத்தான் செய்யுது, நான் மறுக்கலை. ஆனாலும் நம்மளுடைய கடமைன்னு ஒன்று இருக்குதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான போராட்டங்கள்லாம் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு கட்சி, இன்றைக்கி இந்த இஷ்யூக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. எங்கள் ட்விட்டர் ஹேண்டிலில் ஒரு அறிக்கையை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம்.
அப்படின்றத தாண்டி வேறு எந்த செயல்பாட்டுக்கான ஆதாரத்தையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இல்லை, அவங்கள நாம் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு நான் அக்யூஸ்லாம் பண்ணலை. எனக்கு தெரியும் அந்த தம்பிமார்களுடைய பலம். எந்த தலைமை எதுவும் சொல்லாத போதும் கூட நாலு பேர் சேர்ந்து ரோட்ல இறங்கி கருப்பு கொடி காட்டினவங்க. நான்லாம் சும்மா சாதாரணமா அப்படியே கடந்து போற ஆள்லாம் கிடையாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆழமா பார்ப்பேன். அப்போ நாம் செஞ்சுருக்க வேண்டியது என்ன அப்படின்றத அந்த தலைமையை பார்த்து நான் கேட்குறேன். சும்மா ஒரு அறிக்கையை விட்டுட்டு இது பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம். போராட்ட சக்திகள்னால் யார்? அந்த அளவுக்கு பலம் இருக்கிறவங்க தானே. அப்போ இறங்கி இதற்கான ஒரு பேரணி அப்படின்னு ஒன்று வரும்பொழுது நடத்தியிருக்கிறோம் அப்படின்லாம். அதெல்லாம் சீமான் ரொம்ப ஆழமாகவே செய்வார். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கே நாங்கள்லாம் அது அவங்கள கேட்குற கேள்வி. நான் எதிர்பார்ப்பை தான் நான் சொல்ல முடியும், புரியுதுங்களா? நான் எதிர்பார்ப்பை வச்சா அவங்க எதிர்ப்புன்றானுங்க. இந்த தமிழ்மார்கள் எல்லாம் சிலர் லெட்டர் இந்த பின்னோட்டத்தில் போடும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. அவங்க நல்லா கொஞ்சம் ஆழமாக யோசிக்கட்டும். எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அந்த அரசியலை மேற்கொள்வது அப்படின்றத பாருங்கள். 2013, 2012, 2013, 2014 எப்படி எடுத்தோன்றத பாருங்கள். முன்னெடுத்தோன்றத பாருங்கள். ஒரு தம்பி கூட என்னோட பேசும்போது சொன்னார், ஐபிஎல் போராட்டத்தை எடுத்துக்கங்க ஐயா, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு தெரியுமான்னு. எனக்கு தெரியும். அது மேலே போலீஸ் சுற்றி வளைச்சது எல்லாம் பண்ணி என்னையே நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சது இவங்களுக்கு தெரியுமா? உட்கார வச்சுட்டாங்க, டிடென்ஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஐயா சொல்கிறாரு, ஐயா அவர் இப்போ அவரெல்லாம் நாம் தமிழரில், அவர் தமிழர் தேசிய முன்னணி நெடுமாறன் கட்சியினுடைய துணைத் தலைவர்னு இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கேட்கல எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அந்த மாவட்ட தலைவர் எங்கே இருக்கிறாருன்றது சொல்லு அப்படின்றாங்க. நான் சொன்னேன், மாவட்ட தலைவர் இவர் தான்றது தெரியும், எனக்கு எப்படி அவர் வீடெல்லாம் தெரியும் அப்படின்றேன் நான். புரியுதுங்களா? ஸோ அன்றைக்கி நான் போக வேண்டிய நிகழ்ச்சி போல. ஸோ நாம் தமிழர் கட்சியை விட்டு போனாலும் அந்த 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 நிழல் இருக்கு இல்லைங்களா, அந்த நிழல் அப்படியே தான் இருக்கும் நம்ம மேலே. ஸோ இப்படியான ஒரு சூழலெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் அதெல்லாம் மறுக்கலை. அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, அது சீமானுக்கு அழுத்தம் ஏற்பட்டது அவர்லாம் சொல்கிறாரு, நான் அதை ஏற்றுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது செஞ்சு தானே தெரியணும். அதை தான் முன்னெடுத்தது வந்துட்டு ஐயா ஒரு முன்னுதாரணத்தை ஒன்று காட்டினார். கதிராமங்கலத்தில் வந்துட்டு பெரிய ஒரு போலீஸினுடைய ஒரு அப்படியே அப்படியே சூழ்ந்து போட்டுட்டு யாரும் உள்ளே போகக்கூடாது வெளில வரக்கூடாது அப்படின்னு அந்த மக்களை தனிமைப்படுத்தி போவது. ஒரு ஐயா வந்துட்டு எல்லா கட்சியும் அழைச்சார், திமுகவையும் அழைச்சார். நாங்கள் போயிட்டு 5000 பேரோடு சேர்ந்து வைகோ ஐயா, மணியரசன் ஐயா, அங்கே இருக்கக்கூடிய திமுகனுடைய முக்கிய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த முற்றுகையை உடைச்சோம், உடச்சி ஃப்ரீ பண்ணி விட்டோம். அதனுடைய அடிப்படையில் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக பேரழிப்புக்கு எதிரான பேர் இயக்கம் காக்கா ஈரால் ரெனின் நாங்கள்லாம் சேர்ந்து 600 கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி அமைச்சு போராட்டம் நடத்தி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி அதனுடைய தொடர் விளைவு தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்ன்ற ஒரு அறிவிப்பு. ஒரு தமிழ் தேசிய கட்சி முன்னெடுக்கக்கூடியது இதுதான். தனது இனத்தினுடைய வாழ்வாதாரம், அதனுடைய உரிமை பிரச்சனைகளில் தன்னுடைய பலத்தை மட்டுமே சார்ந்திராமல் பிற பலத்தோடு தன்னை இணைத்து கொண்டு பெரும் போராட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அழுத்தத்தை கொடுத்து அரசை செயல்பட வைப்பது தான் சரி. அந்த இடத்த கொள்கையை பார்த்துக்கிட்டு நான் தனியாக நிற்பேன், நான் தனியாக செய்வேன் அப்படின்னா அது அறிக்கை விடுற இடத்துல தான் வந்து முடியும். இதுதான் அரசியல், இதுதான் விமர்சனம், இதைத்தான் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலையுமே நம்மளுடைய தனித்தன்மைக்கு என்ன மதிப்பு தேவைப்படுது தனியாக? அதற்காக உழைக்கிறத தவிர நாம் அச்சீவ் பண்ண வந்தவங்க, நாம் தமிழர் கட்சி அச்சீவ் பண்ண வந்த கட்சி தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் என்ன பேனரை போட்டோம் 2017 என்ன பேனரை போட்டோம்? மற்றும் ஒரு அரசியல் கட்சியில் மாற்று அரசியலுக்கான புரட்சினோம். அப்போ எங்களது வந்துட்டு டைவர்ஜென்ட்லி ஆப்போசிட் டு ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும். ஆனால் அந்த இடத்துல இறங்கி வந்து காங்கிரஸை வீழ்த்தணும்னு வரும்போது நாங்கள் யார் ஆதரித்தோம்? இன்னொரு திராவிட கட்சியை, அது சார்ந்த நின்று கூட்டணிகளை, இன வேறுபாடெல்லாம் பார்க்கலை. தேமுதிக வேட்பாளர்களையெல்லாம் ஆதரித்து பேசணும். அப்போ இதுதான் சரி. ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர்ந்ததும் தவறு. அதுக்கப்புறம் தனிச்சு போகும்போது மற்றபடி இதுக்கு மேலே யாரோடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தவறு. நீங்கள் தனியாக நில்லுங்க, எதை வேணாலும் பண்ணுங்கள். ஆக்ஷன் ஒன்று வரும்போது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கும்போது அதற்கான ஒரு வழிமுறையும் தான் பண்ணணும். அதுதான் யுக்தி, அதைத்தான் செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் அரசியலை நீங்கள் வந்துட்டு வளப்படுத்தியிருந்தீங்கன்னா, மேம்படுத்தியிருந்தீங்கன்னா, முதிர்ச்சி அடைந்திருந்ததுன்னா இன்றைக்கி வேறு விதத்தில் அவங்க செயல்பட்டிருப்பாங்க.
சரி பரவாயில்ல, அதை நாங்கள் செய்து காட்டுவோம். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த பேட்டிக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதாவது என்ன அப்படின்னம்னா, விமர்சனத்தில் வந்துட்டு ரெண்டு விதம் இருக்குது. விமர்சனத்தை புரிஞ்சிக்க கொள்ளும் போது என்ன அப்படின்னீங்கன்னா, விமர்சனம் வந்துட்டு இது நம்மளை வந்துட்டு சிறுமைப்படுத்துறதுக்கான விமர்சனம், நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்துட்டு குறைக்கிறதுக்கான ஒரு வேலை அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயன் அதற்கு நிறைய தெரியும், எனக்கு அதில் முக்கியம். எனக்கு சீமானை விட நாம் தமிழர் கட்சி முக்கியம், நாம் தமிழர் கட்சியை விட தமிழ்நாட்டின் நலன் முக்கியம். புரியுதுங்களா? ஈழத்தமிழர் பிரச்சனை அப்படின்றது தலைவர் விட்டு சென்ற நமக்கான பணி. எத்தனை ஆயிரம் பேர் தியாகம் பண்ணாங்களே, அந்த தியாகத்தினுடைய தொடர்ச்சி நாம் செய்யக்கூடிய பணி. இதில் இவங்க தோளில் நான் கை போடுவோம், அவங்க தோளில் அவங்க வந்துட்டு என் தோளில் கையை போடக்கூடிய பரஸ்பர உரிமை பெற்றவர்கள். அதனால் இதெல்லாம் விமர்சனத்தெல்லாம் கண்டுக்கிட்டு உடனே கொதிக்கலாம் கூடாது. யாருமே சொல்ல வரேன், யாராக இருந்தார் என்ன, விமர்சனமும் கொள்கை அடித்தளமும் அப்படின்றது இருந்துருந்தது அப்படின்னோம்னா, நானும் காக்கா ஈரானும் போயிட்டு இரா லெனினும் போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்துருக்க மாட்டோமே, அவர் உடனே அறிக்கை விட்டுருக்க மாட்டாரே. அவருடைய கூட்டணி கட்சிகள், விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து 600 கிலோமீட்டருக்கு நாங்கள் நடத்துகிறோமே, நீங்கள் மட்டும்தானே வெளியில் நின்னீங்க. உங்களை நான் எனக்கிறையா, உங்களை நான் வந்துட்டு கேட்கலையா நேரம். எனவே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேணும், அரசியல் என்பதும் அதனுடைய வெற்றி என்பதும் முதிர்ச்சியிலிருந்து தான் சாதிக்க முடியுமே ஒழிய சாதாரண நிலையில் கௌரவ பேச்சு பேசிகிட்டு இருக்கிறதுனால நடக்காது. ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கு ரொம்ப நன்றியா. நன்றி.